அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நாளை பிறக்கக்கூடிய ஆடி பதினெட்டாம் பெருக்கு, அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டாம் நாள் ஆடி பெருக்குன்னு சொல்கிறோம். இந்த ஆடி பெருக்கன்று இந்த சில முக்கியமான பொருட்களை கண்டிப்பாக நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா குடும்பத்தில் வறுமை நிலை மாறும், செல்வ செழிப்பு ஏற்படும், அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் தீரும். ஏன்னா இந்த பொருட்களுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்குது. இந்த நாளில் வாங்கி வைக்கும்போது அது நம்ம வீட்டில் அந்த பாசிட்டிவ், அதாவது அந்த நேர்மறை ஆற்றல் வந்து பல மடங்கு பெருகும். அதே மாதிரி செல்வ நிலையிலும் நம்ம வந்து நல்ல நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த பொருட்கள்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னோர்களே சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொருட்கள் தான் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். முதலில் மங்களகரமான குண்டு மஞ்சள். குண்டு மஞ்சள் வந்து நீங்கள் ஒன்றாவது நீங்கள் வாங்கணும், அந்த அளவுக்கு மங்களகரமான ஒரு பொருள். மகாலட்சுமியின் அம்சமான கல்லுப்பு, இந்த கல்லுப்பு வந்து கண்டிப்பாக ஒரு பேக்கெட் நீங்கள் வாங்கணும். அந்த நாளில் வாங்கும்போது அதுவும் நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மிகரத்தை ஏற்படுத்தும். அப்புறம் மஞ்சளோட குங்குமமும் சேர்த்து வாங்கி கொள்ளலாம். குங்குமம் வந்து கண்டிப்பாக மங்களகரமான பொருள். செவ்வாழை பழம், இந்த செவ்வாழை பழம் வந்து கண்டிப்பாக ரொம்ப சுபிக்ஷத்தை நம்ம குடும்பத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பால். பால் வந்து எப்பவுமே எல்லோருக்கும் தெரியும் ஒரு மங்களகரமான பொருள். இந்த பாலை வந்து நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக எல்லோருமே காலையில் பால் வாங்குவது வழக்கம். அதே மாதிரி இந்த நாள்லேயும் பால் வாங்கி அதை வந்து நம்ம பூஜைக்கு வைத்து படைத்து அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவுமே நல்லது. அடுத்து வெல்லம், அதாவது தித்திப்பு. நம்ம வீட்டில் வந்து மகிழ்ச்சிகரம் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்பதற்காக வாங்க வேண்டிய ஒரு பொருள் வெல்லம். அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு. இந்த அரிசி பருப்பு வந்து நம்ம வீட்டில் எப்பவுமே குறை ஏற்படக்கூடாது. இந்த ஆடி பெருக்கன்று வாங்கும்போது நமக்கு அரிசி பருப்பு வந்து எப்பவுமே நம்ம வீட்டில் வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் பெருகி கொண்டே இருக்கும். அதாவது வறுமை நிலை மாறும், அதற்காக நம்ம அரிசி பருப்பை வாங்குகிறோம். இது ரொம்பவுமே முக்கியமான பொருள். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இந்த நாளன்று தங்க நகைகள் வாங்கலாம், வெள்ளி நகைகள் வாங்கலாம், பட்டு புடவைகள் எடுக்கலாம், ஆடைகள் வாங்கலாம். இந்த மாதிரி சுபகாரியத்திற்கு தேவையான எந்த ஒரு பொருட்களையும் இந்த நாளில் வாங்கலாம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது நம் வசதியை பொறுத்து நம்ம எந்த பொருட்கள் வேணாலும், அதாவது மங்களகரமான பொருட்கள்னு குறிப்பிடக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம் கண்டிப்பாக. நான் குறிப்பிட்ட இந்த பொருட்கள், முக்கியமான பொருட்களை வாங்கி நீங்களும் உங்கள் குடும்பத்தில் வந்து சுபிக்ஷத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்த ஆடி பெருக்குக்குள்ளே நீ நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வர வேண்டும். அதற்கான ஒரு சுபிக்ஷமான பொருட்கள் தான் இதெல்லாம். ஒரு சிலர் வந்து ஐயோ எனக்கு இதெல்லாம் வாங்க வசதி இல்லையே அப்படின்னு கவலைப்படுறவங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்லுப்பு பாக்கெட் ஒன்று, ஒரு மஞ்சள் தூள் பாக்கெட், அப்புறம் அதில் வெத்தலை பாக்கு 1 ரூபா நாணயத்தை நீங்கள் அதில் வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம். அதில் கூட கண்டிப்பாக நிறைய லக்ஷ்மிகரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நாளைய ஆடி பிறக்கு உங்களுக்கு உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை பெருக்கக்கூடியதாக இருக்கட்டும், வசதியை பெருக்கக்கூடியதாக இருக்கட்டும், நல்ல வளமான வாழ்வை பெருக்கக்கூடியதாக இருக்கட்டும் என்று நான் அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.